வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக கூடிய உதயன் வேலம்புரி தினக்குரல் காலைக்கதிர் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 28 ஆகஸ்ட் மாதம் 2021 சனிக்கிழமை. இன்றைய தினம் வீடுகளிலே முடங்கியிருந்து உரிய முறையிலே இம்மையும் நம்முடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்க அழைத்துக் கொள்கிறோம். நாடு முடக்க நிலையில் இருக்கிறது, முடக்க நிலை நீடிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் மாத்திரமே நாட்டிலே கொரோனா மரணங்களை தவிர்த்து கொள்ளலாம், தொற்றுகளை குறைத்து கொள்ளலாம். இன்றும் அதிகளவான தொற்றாளர்களும் மரணங்களும் பதிவாகி இருக்கின்றன. எனவே பத்திரிகைகளை பார்க்கலாம். பத்திரிகைகளிலே முதலில் நாங்கள் உதயன் பத்திரிகையின் பக்கம் பார்வையை செலுத்தலாம். நிலைமை மோசமடையும், ஊரடங்கு நீடிப்பு, அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுப்பு, மக்களிடமும் ஒத்துழைப்பு கோரப்படுகிறது என்கிறது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. நாட்டில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை செப்டம்பர் 6 வரை, அதாவது 4 வரை நீடிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா ஒழிப்பு செயலணி கூட்டம் நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலே ஜனாதிபதி செயலகத்திலே நேற்று முற்பகல் நடைபெற்றது. சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளும், இராணுவ தளபதி உட்பட பாதுகாப்பு தரப்பின் மேல்மட்ட அதிகாரிகளும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருந்தார்கள். இதன் பொழுது நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் ஊரடங்கு உத்தரவை நீடிக்குமாறு சுகாதார தரப்புகளால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் ஆராயப்பட்டது. இறுதியில் ஊரடங்கு உத்தரவை நீடிக்கும் முடிவெடுக்கப்பட்டது. அத்தியாவசிய சேவைகள் முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் இதற்கு முன்னர் போன்று ஏற்றுமதி துறை சார்ந்த தொழில் சார்ந்த துறைகள் தொடர்பாகவும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை நீடிக்காவிட்டால் இலங்கையில் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையும் இறப்பும் கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே இவ்வாறான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. இருப்பினும் ஜனாதிபதி அவர்கள் 6 பின்னரும் முடக்க நிலை நீடிப்பது தொடர்பாக தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். அவ்வாறு தான் முடக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களையும் பத்திரிகைகள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. முன்பக செய்திகளிலே உயிரிழப்பு 214, தொற்று 4561 என்று பதிவாகி இருக்கிறது. இலங்கையிலே கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 214 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினுடைய உறுதிப்படுத்தலுடன் அரச தகவல் திணைக்களம் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலே இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவே நாளொன்றில் இதுவரை பதிவாகி இருக்கக்கூடிய அதிக கொரோனா சாவு எண்ணிக்கையாகும் என்று அந்த செய்தியிலே குறிப்பிட இருக்கிறது. இந்த செய்தி போன்றே நேற்றைய செய்திகளிலும் நாங்கள் பார்த்திருந்தோம். நேற்றைய மரண எண்ணிக்கையே அதி உச்ச மரண எண்ணிக்கையாக இருந்தது. இவ்வாறும் அதோடு 200 தாண்டிய மரண எண்ணிக்கையாகவும் இருந்தது. யாழிலே மருத்துவர் உட்பட 3 கொரோனா தொற்றினால் சாவடைந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய மருத்துவர் உட்பட 3 COVID-19 தொற்றினால் உயிரிழந்திருக்கிறார்கள். தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் யாழ்ப்பாண கிளையிலே மருத்துவ சான்றிதழ் வழங்கக்கூடிய மருத்துவர்களில் ஒருவரான நல்லூரைச் சேர்ந்த 72 வயதுடைய ஒருவரே COVID-19 நோயினால் உயிரிழந்தவர் ஆவார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவரை பலரும் அறிந்திருப்பார்கள். என்று சொன்னால் அங்கே போக்குவரத்து சான்றிதழ் பெறுவது தொடர்பாக செல்லும் பொழுது இவரை மருத்துவ பரிசோதனையில் ஈடுபடுவார். மிகவும் கண்ணியமான முறையிலே பேசக்கூடிய ஒருவராக இந்த மருத்துவரை பலரும் இனங்கண்டிருப்பார்கள். மன்னாரிலே 2 தொற்றால் சாவு என்கின்ற செய்திகளும் முன்பகத்திலே பதிவாயிருக்கிறது. குறிப்பாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் டி வினோதன் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். அதன்படி அம்மாவட்டத்திலே கொரோனா தொற்றுடன் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 15 அதிகரித்திருக்கிறது. மன்னார் மாவட்டத்திலே 15 தொற்றாக அதிகரித்திருக்கிறது. ஆனால் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அதிகளவான தொற்றாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் உயிரிழந்தவர்களோடு யாழ்ப்பாணத்திலே கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 229 உயர்வடைந்திருக்கக்கூடிய விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக அமைந்திருந்தது. பவுனியாவிலே மயங்கி விழுந்தவர் உயிரிழந்திருக்கிறார். பவுனியா கட்குளம் படிமம் பகுதியிலே, படிமம் 3 பகுதியிலே திடீரென மயங்கி விழுந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்று சுகாதார தரப்பினர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பவுனியாவிலே இது 3 செய்தியாக நாங்கள் படிக்கின்றோம். கடந்த 1 வாரத்துக்குள்ளே ஒருவர் தங்களுடைய பெயரை வைத்தியசாலையிலே பதிந்து கொண்டிருக்கும் பொழுதே விழுந்து மரணமடைந்திருக்கிறார். அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது.
பின்னர் இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் பதிவாயிருக்கக்கூடிய இந்த செய்தி, குறிப்பாக வவுனியா கற்குளம் படிமம் 3 பகுதியிலே வசிக்கும் 50 வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்திருக்கிறார். இதனையடுத்து அயலவர்களுடைய உதவியோடு நோயாளர் காவு வண்டி மூலம் அவர் வவுனியா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். எனினும் அவர் முன்னரே உயிரிழந்து விட்டதாக பரிசோதனையிலே தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து குறித்த நபருக்கு கோவிட் தொற்று உள்ளதா என பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது என்று சுகாதார பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். கோவிட் தொற்று தொடர்பான விவரம் இன்னும் வெளிவரவில்லை. குறித்த மரணம் தொடர்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது அவ்வாறு இதுவும் ஒரு கோவிட் மரணமாக பதிவாகுமாக இருந்தால் வவுனியாவில் இவ்வாறு மயங்கி விழுந்து உயிரிழக்கூடியவர்கள் தொடர்பாக ஆராய வேண்டியதாக இருக்கும். பிசிஆர் சோதனையிலே வடக்கிலே 96 தொற்றாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வடக்கிலே நேற்று மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 577 பிசிஆர் பரிசோதனையிலே 96 பேருக்கு கோவிட் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய குறித்த பரிசோதனைகளிலே வேலனையிலே 13 பேருக்கும், சங்கானி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிலே 7 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல யாழ் போதனா மருத்துவமனையிலே 5 பேருக்கும், தெல்லிப்பள்ளி ஆதார மருத்துவமனையிலே 1 பேருக்குமாக, சுகாதார ஆதார மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ஊராவல்துறையிலே மருத்துவமனையிலே 5 பேருக்குமாக, பருத்தத்துறையிலே பருத்தத்துறை ஆதார மருத்துவமனையிலேயும், அதே போல சங்கானை பிரதேச மருத்துவமனையிலும் தலா 1 பேருக்கும் இவ்வாறு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 577 என்கின்ற எண்ணிக்கையிலே 96 பேர் என்பது கிட்டத்தட்ட 2 வீதத்துக்கு அண்மித்ததாக இருக்கும். கிட்டத்தட்ட 100 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டால் 2 பேருக்கு தொற்றிருப்பது போன்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஊரடங்கு நீடிக்கப்பட்டாலும் தற்போதைய முறை மாறாது. இராணுவ தளபதிய புகைப்படத்தோடு காட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டாலும் நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்படும் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் தொடர்ந்து அவ்வாறே இடம்பெறும் என்றும், கொரோனா ஒழிப்பு தொடர்பான தேசிய செயற்பாட்டு மையத்தினுடைய பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா நேற்று தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஆன்டிஜென் பரிசோதனை யாழிலே 186 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே குறிப்பாக சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஆன்டிஜென் பரிசோதனையிலே 186 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. குறிப்பாக இதன்படி, இந்த அறிக்கையின்படி, சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவிலே கரவெட்டியிலேயே அதிகளவான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 79 பேர் இவ்வாறு இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 6 பிறகும் ஊரடங்கு தொடர வேண்டும். விசேட மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. செப்டம்பர் 6 பிறகும் நாடு முடக்கப்பட வேண்டும். அதனை விடுவித்தால் மாற்று வழி கிடையாது. மக்களை பாதுகாப்பதற்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அதன் பின்னர் பொருளாதாரத்தை மீட்கலாம் என்று விசேட மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல முன்பக செய்திகளிலே சாலை கடற்கரையிலே மணலுக்குள் புதைந்து காணப்பட்டிருக்கக்கூடிய 142 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு சாலை கடற்கரையிலே கொண்டு வந்து மணலுக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 142 கிலோகிராம் கேரளா கஞ்சா பொதி சிறப்பு அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டிருக்கிறது. பலாலி விமான நிலையத்துக்காக சுவை ஏற்கப்படும் காணிகளுடைய உரிமையாளர்களுடைய தரவுகள் சேகரிக்கும் விடயம் இடம்பெறுகிறது. அதே போல தமிழகத்திலே ஈழ ஏதிலிகளுக்கு குடியுரிமை வழங்க திட்டம் என்று ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பல திட்டங்களுக்காக 317 கோடியே 40 லட்சம் ஒதுக்கியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் உள்ள முகாம்களில் வாழ்கின்ற ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் MK Stalin அறிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி முகாம்களிலே அடிப்படை தேவைகள் தொடர்பாக அவர் கவனம் எடுத்திருப்பதாகவும், அதன் நலன் கருதி தமிழக அரசு மொத்தமாக 317 கோடியே 40 லட்சம் இந்திய ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும் தமிழக முதல்வர் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருந்த காலத்திலே 2009 யுத்தத்தின் போது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஈழம் தொடர்பாக அவர்களுடைய செயற்பாடு தொடர்பாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விடயம் ஒரு அவர்களுடைய அந்த முடிவுகளிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதை காணக்கூடியதாக அமைந்திருக்கிறது. படைகள் வசம் இருக்கக்கூடிய காணிகளுடைய உரிமையாளர்களுடைய விவரம் சேகரிப்பு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே தமது காணிகள் முப்படையினர் மற்றும் போலீசாரின் பாவனையிலே இருந்தால்
மீளக்கூடிய முடியாமல் அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அந்த விவரங்களை உடனடியாக பதிவு செய்யும்படி யாழ் மாவட்ட செயலகம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். கொரோனாவை கட்டுப்படுத்துவது இனி பொதுமக்களின் கைகளிலேயே, கோவிட் கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல வீடுகளில் ஆன்டிஜென் பரிசோதனை சுகாதார அமைச்சர் புதிய திட்டம் ஒன்றை வகுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வீடுகளிலே துரித ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த சுகாதார அமைச்சர் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. உயிர்காக்கும் மருந்தை இறக்குமதி செய்ய தடை அரசியல் அழுத்தம் காரணம் என தென்னிலங்கை ஊடகம் தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையிலே முக்கியமான செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, செப்டம்பர் 6ஆம் தேதி வரை பொது முடக்கம் நீடிக்கப்பட்டது, ஜனாதிபதி கோட்டா அறிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டிலே அமுல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொது முடக்கம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அறிவித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலே நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கோவிட் ஒழிப்பு தொடர்பான விசேட கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் மேலும் 4591 பேருக்கு கோவிட் தொற்று என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையில் இது 4561 தரப்பட்டிருக்கிறது. 214 பலி என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக, எச்சரிக்கை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே கோவிட் காரணமாக மேலும் 214 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சீனி விலையை குறைக்க முடியாது இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். சீனியினுடைய விலையை குறைக்க முடியாது என இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜாலிலே 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான 2ஆம் கட்ட தடுப்பூசி திங்கள் முதல் வழங்கப்படும் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 2ஆம் கட்ட தடுப்பூசிகளை நாளை மறுதினம் திங்கட்கிழமை 30ஆம் தேதி முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டை முடக்குவதால் மாத்திரம் கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாது. ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மக்கள் சுகாதார முறைகளை பின்பற்றாமல் இலங்கையை முடக்குவதால் மாத்திரம் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த முடியாது என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி ஃபெர்னாண்டோபிள்ளை தெரிவித்திருக்கிறார். புதுக்குடியிருப்பிலே 29 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் அத்தியாவசிய சேவைகளுக்கு முடக்க காலத்தில் அனுமதி, ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நாங்கள் உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் போதும் பார்த்திருந்தோம். வவுனியாவிலே 222 பேருக்கு கொரோனா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வைத்திய நிபுணர் விமலகாந்த் கொரோனாவால் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம். யாழ் போதனா வைத்தியசாலையின் ஓய்வு பெற்ற மனோதத்துவ வைத்திய நிபுணர் என் விமலகாந்தன் வயது 72, இவர் நேற்று கொரோனா தொற்றினால் மரணமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வவுனியாவிலே மயங்கி விழுந்தவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதே போல சுன்னாகத்திலே வெங்காய காவலுக்கு சென்ற குடும்பஸ்தர் வயல் கிணற்றிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். யாழ் சுன்னாகம் மேற்கு பருத்திக்கலட்டி பகுதியிலே வயற்காணியொன்றிலே அறுவடை செய்யப்பட்ட வெங்காயத்தை காவல் செய்வதற்காக கூலியாக சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் இவ்வாறு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். பொது முடக்கத்திலே எதிர்பார்த்த அளவு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. வைத்திய நிபுணர் சங்கம் கவலை வெளியிட்டிருக்கிறது. நாட்டிலே அமலில் இருக்கக்கூடிய பொது முடக்கத்திலே சட்டங்கள் எதிர்பார்த்த அளவு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என வைத்திய நிபுணர்கள் சங்கம் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே 4 பேர் உட்பட வடக்கு மாகாணத்திலே 9 பேர் கோவிட்டால் பலி எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். பயண கட்டுப்பாடு காலத்தை நீடியுங்கள் உபுல் ரோகண கோரிக்கை விடுத்திருக்கிறார். உரிய பரிவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் குறைந்தபட்சம் 14 நாட்கள் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதனை சங்கம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. வீடு திரும்பினார் அஜித் ரோகண என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியதாக அறிவிக்கப்பட்டிருந்த அஜித் ரோகண அவர்கள் இப்பொழுது சிகிச்சை முடிந்து வீடுக்கு திரும்பியிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே போல கட்டுப்பாடின்றி எகிரும் சீனியின் விலை இறக்குமதி நிறுத்தமே இதற்கு காரணம். நுகர்வோர் பாதுகாப்பு
அதிகார சபை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. நாட்டை முடக்குவதன் மூலம் அரசை வீட்டிற்கு அனுப்பவே முயற்சி, அபய குணவர்த்தன சாடல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பலமுறை பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது மேலும் ஒரு வாரம் ஊரடங்கு நீடிப்பு. செப்டம்பர் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்படும். இராணுவ தளபதி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். நாட்டிலே அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மேலும் ஒரு வார காலத்துக்கு நீடிப்பதற்கு கோவிட் தடுப்பு செயலணி தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 30ஆம் தேதி ஊரடங்கு தளர்த்தப்படாது. செப்டம்பர் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் தொடரும் என்றும் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். அதே போல கோவிட் தொற்று பரவல் காரணமாக கடந்த 20ஆம் தேதி இரவு முதல் 10 நாட்களுக்கு ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் தொடர்ந்து கோவிட் அச்சுறுத்தல் அதிகரித்த காரணத்தினால் இந்த நீடிப்பு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுடன் தொடர்புடையவர்களுக்கு தடைகள் கிடையாது என்றும் இராணுவ தளபதி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி அங்கே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக செய்திகளிலே வீடு உடைத்து நகை பணம் திருட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வீட்டினை உடைத்து நகை மற்றும் பொருட்கள் களவாடப்பட்டுள்ளதாக பருத்தித்துறை போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரிட்டனின் சிவப்பு பட்டியலில் இலங்கை தொடர்ந்து இருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கையிலே கொரோனா பரவல் தீவிரமடைந்த காரணத்தினால் பிரிட்டனுடைய சிவப்பு பட்டியலிலே இலங்கை தொடர்ந்து நீடிப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் செப்டம்பர் மாதம் அளவிலே பிரிட்டனின் சிவப்பு பட்டியலிலிருந்து இலங்கை நீக்கப்படும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. திங்களன்று நாட்டை திறவுங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசநாயக்கா கோரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக நாட்டை முடக்கும் தீர்மானத்தை தனிப்பட்ட முறையிலே எதிர்ப்பதாகவும் திட்டமிட்டபடி திங்கள் தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய தனிமைப்படுத்தல் ஊரடங்கை நீக்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். கோவிட் தொற்றின் கட்டுப்பட்டுத்திருவதின் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும். ஊரடங்கு உத்தரவினால் பொதுமக்கள் கடுமையாக சமூகம் மற்றும் மனநல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது சில பகுதிகளிலே இடம்பெறத்தான் செய்கிறது. இன்னமும் ஊரடங்கு சட்டம் தொடர்பாக அதனை மதித்து வீடுகளில் இருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இருப்பினும் வெளியிலே பொறுப்பேற்று நடமாடுபவர்களும் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஊரடங்கு காலப்பகுதியிலே வறியோர் மீது விசேட கவனம் ஜனாதிபதி பணிந்திருக்கிறார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் உள்ள காலப்பகுதியிலே பொதுமக்களுக்கு நாளாந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பிலும் அன்றாட வருமானம் பெறும் தொழிலிலே ஈடுபடக்கூடிய மற்றும் வருமானம் குறைந்த மக்கள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி பணித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. 14 நாட்கள் பயண தடை விதிக்க வேண்டும். பொது சுகாதார பரிசோசங்கம் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக உரிய பெறுபர்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் குறைந்தபட்சம் 14 நாட்கள் பயண கட்டுப்பாடை விதிக்க வேண்டும் என இலங்கை பொது சுகாதார பரிசோசங்கம் அறிவித்திருக்கிறது. டெல்டாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அறிகுறி இல்லாமல் மாரடைப்பு அபாயம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டெல்டா வைரஸ் திரிவினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு எந்தவித அறிகுறியும் வெளிப்படுத்தப்படாமல் மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் மார்பு நோய் சிகிச்சை பிரிவினுடைய வைத்திய நிபுணர் கோட்டபாய ரணசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் ஆபத்தான நிலையாகும் என வைத்தியர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த வாரத்தினுள் இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட 20க்கும் அதிகமானவர்களுக்கு அவசர சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருந்த விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முல்லையிலே 40 பேர் உட்பட வடக்கிலே 96 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே 40 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் இன்றைய தினம் என்று நேற்றைய தினத்தை குறிப்பிட்டிருப்பார்கள். 96 பேர் கொரோனா தொற்றினால் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நேற்று மட்டும் 4561 பேருக்கு கொரோனா தொற்று என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. உயிரிழப்புகள் 16700 அதிகரிக்கும் நிலை வரும். திங்களன்று ஊரடங்கு நீக்கப்பட்டால் என்று இன்னும் ஒரு அச்சமிடக்கூடிய செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே முடக்க நிலை நீக்கப்பட்டால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஆதரவுடன் மேற்கொள்ள ஆய்வு தெரிவிக்கிறது. இலங்கையில் திங்கட்கிழமை நாடளாவிய முடக்க நிலை நீக்கப்பட்ட பின்னர் கட்டுப்பாடுகள் தளர்வடைந்தால் கொரோனா உயிரிழப்புகள் 16700 அதிகரிக்கும் ஆபத்து உள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. கடந்த காலத்திலே 20,000 மரணம் வரை எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலை தொடருமாக இருந்தால் இப்பொழுது நாடு முடக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் ஒரே நாளிலே 214 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான முழுமையான
கடுமையான விவரத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பிரதமர் மஹிந்த நலமாக இருக்கிறார், அவரது செயலாளர் காமினி செனரத் கூறுகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திடீர் சுவையினம் காரணமாக கொழும்பில் இருக்கக்கூடிய தனியார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்களிலே உண்மை இல்லை என பிரதமருடைய செயலாளர் காமினி செனரத் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 198 மரணங்கள் பதிவு, 240 உடல்கள் தகனம், கேள்வி எழுப்பும் ஹெக்டர் அப்புஹாமி எம்பி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே கடந்த 25 தேதி புதன்கிழமை 198 கோவிட் மரணங்கள் பதிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 25 தேதி 241 கோவிட் உடல்கள் தகனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இனி வீடுகளிலேயே ஆன்டிஜென் சோதனைகள், அமைச்சர் ஹெகலி ரம்புகள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஜாலில் மருத்துவர் உட்பட மூவர் கொரோனாவுக்கு பலி என்கின்ற செய்தியும் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஆட்சியை கவிழ்ப்பதற்கே எதிரணி இலக்கு வைத்திருக்கிறார்கள், அமைச்சர் ரோஹித குற்றச்சாட்டு ஒன்றை விடுத்திருக்கிறார். அதே நேரத்திலே தனிமைப்படுத்தப்பட்டோருக்கு உணவு பொதி வளங்களை சீராக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் இழுப்புக்கடுவை காணியிலே தனியார் துப்புரவு பணி உடனடியாக நிறுத்த வேண்டும், மன்னார் பொது அமைப்புகளுடைய ஒன்றியம் காணி அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை விரைந்திருக்கிறார்கள். அந்த செய்தி தொடர்பாகவும் தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். காலைக்கதிர் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது செப்டம்பர் 6 பின்பும் நாட்டை முடக்கி மக்களின் வயிற்றில் அடிக்க மாட்டேன், கொரோனா ஒழிப்பு செயலணி கூட்டத்திலே கோட்டபாய உறுதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டே செப்டம்பர் 6 தேதி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீடித்துள்ளேன், அதற்கு பின்னரும் ஊரடங்கு சட்டத்தை நீடித்து மக்களுடைய வருமானம் பெறும் தொழில்களிலே ஈடுபடக்கூடிய மக்களினுடைய வயிற்றிலே அடிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கொரோனாவினுடைய சாவு உச்சம், மேலும் 214 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், மொத்த காவு 8371 அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏனைய செய்திகளாக 4561 பேருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்று புதிதாக இந்த இனங்காணப்பட்டிருக்கக்கூடிய தொற்றாளர்களாக அந்த தகவல் தரப்பட்டிருக்கிறது. உருக்குலைந்த நிலையிலே சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம். பூனேரி கடல் பகுதியிலே வலைகளால் சுற்றப்பட்டு உருக்குலைந்த நிலையிலே சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கக்கூடியதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தலைமையிலான நேற்றைய கூட்டத்திலே பங்கேற்ற அமைச்சர் பந்துலவுக்கு கொரோனா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ட்விட்டர் பதிவொன்றை நேற்றிரவு வெளியிட்டு இந்த விடயத்தை அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தற்பொழுது அவர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். கடந்த 20 தேதி முதல் தன்னுடைய நெருங்கிய தொடர்பை பேணியவர்கள் அனைவரையும் சுய தனிமைப்படுத்தலிலே இருக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வருக்கு சுமந்திரன் எம்பி நன்றி தெரிவிப்பேன் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஈழத்தமிழர்களுடைய நலனுக்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய 317 மில்லியன் ரூபா செலவில் முன்னெடுக்கக்கூடிய அந்த நலத்திட்ட விடயத்துக்கு சுமந்திரன் எம்பி தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார். வவுனியாவிலே நேற்று மாத்திரம் 222 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, மேலும் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல வவுனியாவிலே மயங்கி விழுந்த ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கும் இப்பொழுது பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஏற்கனவே செய்திகளிலே பார்த்திருக்கின்றோம். சாவோச்சேரியில் உயிரிழந்த பெண்ணுக்கு தொற்று உறுதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த செய்தியை விரிவாக பார்ப்போமானால் ஜாழ் தென்மராட்சி சாவோச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவிலே வசித்து வந்த பெண்ணொருவர் உயிரிழந்த நிலையில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையிலே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாழ் போதனாவிலே சிகிச்சை பெற்ற மருத்துவர் உட்பட மூவர் நேற்று சாவு என்கின்ற செய்தி தரப்படுகிறது. இது இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய முன்பக செய்திகளாக இருக்கின்றன. அதோடு முக்கியமான செய்திகளாகவும் இருக்கின்றன. இவை நாளாந்த பத்திரிகை கண்ணோட்டத்திலே உதயன் விளம்பரி தினகுரல் காலைக்கதிர் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் அதிகளவான செய்திகள் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் அச்சத்தை அதிகரிப்பதாக அமைந்திருக்கிறது. நாட்டிலே அதிகளவான உயிரிழப்பு நேற்றைய தினம் பதிவாயிருக்கக்கூடியதாக நேற்று முன்தினம் பதிவாயிருக்கக்கூடியதாக இன்றைய பத்திரிகையிலே தரப்பட்டிருக்கிறது. 216 உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறேன். எனவே இந்த விடயங்களை தங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் ஹோஸ்டோ. மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.